வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு அனுஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சாம்பார் பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் கருவேப்பிலை கொஞ்சம், இந்த காஞ்ச மிளகாய் வந்து இது கொஞ்சம் சுருக்கமா இருக்கும். இது போட்டீங்கன்னா காரம் அவ்வளவா இருக்காது, இது கலர் நல்லா வரும், அதனால இது நிறைய ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நீட்டா வரும் இல்லையா அந்த காஞ்ச மிளகாய், இது காரத்துக்கு. அப்புறம் ரெண்டு புடி தனியா, அதாவது மல்லி, வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன், அப்புறம் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு உங்களுக்கு வந்து 1/2 கப் எடுத்தா அதே ஈக்குவல் துவரம்பருப்பு 1/2 கப் எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு இதை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம இப்போ இதில் தனித்தனியாக போட்டு எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து மிக்சியில் போடணும். ஃபஸ்ட்டு நம்ம 1 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு, இதை நல்லா வறுத்துக்கலாம். இதை நல்லா ப்ரௌனாக செவக்கிறமா, இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. நம்ம இதை தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம ஆற வைக்கலாம். இப்போ அதே பேனில் இந்த கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, இது கூட நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்தெடுக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ இந்த 2 பருப்பை போட்டு நம்ம நல்லா வறுத்தாச்சு, நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம அதே பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ திரும்ப இந்த ஸ்டவ்ல பேன் வச்சுட்டு அதே சூட்டில் நம்ம இந்த தனியா மல்லி அதையும் நம்ம நல்லா எடுத்துக்கணும். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு, இது நம்ம மாத்திக்கலாம் தட்டுக்கு. இப்போ அதே பேன்ல நம்ம கருவேப்பிலை, இந்த காஞ்ச மிளகாய், அந்த இன்னொரு மிளகாய் சொன்னீங்க எல்லாம் போட்டுக்கினேன், இதையும் நல்லா வறுத்துக்கணும். இப்போ நம்ம இதையும் நல்லா வறுத்தெடுத்துக்கணும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறணும், ஆறுனதுக்கு அப்புறமா இது கூடவே போட்டுடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணணும். இந்த ஆறுந்தான் நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்சியில் போட்டுட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கினாச்சு. எடுத்துட்டு எல்லாத்தையும் சரியாக கிளீனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆற வச்சுட்டு நீங்கள் ஒரு டப்பால போட்டு வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் பருப்பு போட்டு காயெல்லாம் போட்டு சாம்பார் வைக்கும் போது 2 ஸ்பூன் போட்டாக்கா ரொம்ப மணமாக சுவையாக இருக்கும். இது கூடவே வேணும்னா நீங்கள் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு வேண்டாம், ஏன்னா நான் சாம்பார் பண்ணும் போது பெருங்காயத்தூள் எண்ணெயில் போட்டால் மணமாக இருக்கும். ஸோ இது செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.